ஆனால் பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய காலை வணக்கத்தை தெரிவித்து சகோதர சகோதரிகளை இன்று நம்முடைய மாண்புமிகு ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்களை சந்தித்து பாரதிய ஜனதா கட்சி இரண்டு முக்கியமான விஷயங்களை கோரிக்கையாக வைத்துவிட்டு வந்திருக்கின்றோம். ஒன்று மிக மிக முக்கியமானது, நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் செஸ் ஒலிம்பியாட் நிகழ்ச்சிக்காக தமிழகத்திற்கு ஜூலை 29, 2022 வந்திருந்தார். அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய மாநில அரசு தன்னுடைய பணியிலிருந்து தவறி இருக்கிறது என்கின்ற குற்றச்சாட்டை ஆதாரத்தின் அடிப்படையில் ஒரு மெமரண்டத்தில் கொடுத்துட்டு வந்திருக்கோம். குறிப்பாக பிரதமர் வந்திருந்த பொழுது நமக்கு தெரியும், நேரு உள் விளையாட்டு அரங்கில் 150 நாடுகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய நிறைய நண்பர்கள் வந்திருந்தார். அப்போ பிரதமரனுடைய பாதுகாப்புக்கு மிக முக்கிய ஒரு உபகரணமாக இருக்க வேண்டிய மாநில அரசினுடைய மெட்டல் டிடெக்டர்ஸ் எதுவுமே, நிறையா மெட்டல் டிடெக்டர்ஸ் அன்றைக்கி வேலை செய்யலை. குறிப்பாக கையில் வச்சுருக்கக்கூடிய ஹேண்டில்டு மெட்டல் டிடெக்டர், டோர் ஃப்ரேம் மெட்டல் டிடெக்டர் எல்லாம் பழுதடைந்து மெயின்டெனன்ஸ் பண்ணாமல் பேருக்காக அதை காவல்துறை சில இடத்துல வச்சுருந்தாங்க. பிரதமரனுடைய விசிட் முடிந்த பிறகு மத்திய அரசினுடைய ஏஜென்சி மாநில அரசுக்கு ஒரு அறிவுறுத்தலை வழங்கியிருக்காங்க, இந்த மாதிரி செக்யூரிட்டி ஆடிட்டில் நீங்கள் வைத்திருந்த மெட்டல் டிடெக்டர்ஸ் எதுவும் வேலை செய்யவில்லை, நிறைய மெட்டல் டிடெக்டர்ஸ், இது உடனடியாக நீங்கள் ரொம்ப கம்பீரமாக எடுத்து இதற்கான ஆக்ஷன் எடுக்கணும். இது எவ்வளவு பெரிய ஒரு வேதனையான விஷயம்னா, நம்முடைய பாரதத்தினுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐயா வரும்பொழுதே பாதுகாப்பில் மாநில அரசு இவ்வளவு பெரிய குளறுபடியை செய்யும்னா சாமானிய பொதுமக்களுக்கு எப்படி அவர்கள் பாதுகாப்பு அளிப்பார்கள். அது மட்டுமல்ல, அதன் பிறகு நம்முடைய இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டு தப்பு அவர்கள் மீது இருக்கும் பொழுது சில எஸ்பிக்கு ஒப்புச்சப்பானியாக ஒரு லெட்டர் எழுதி இதற்கு காரணம் நீங்கள் தான் அப்படின்னு கடிதம் எழுதி கொண்டிருக்கின்றார்கள். அந்த கடிதமும் நம்ம கையில் இருக்கு. அதனால் உடனடியாக மாநில அரசு இதற்கு பொறுப்பேற்று யாரெல்லாம் தவறு செய்திருக்கின்றார்களோ அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. அதே நேரத்தில் மாண்புமிகு ஆளுநர்கிட்ட கேட்டிருக்கோம், ஒரு இண்டிபெண்ட் ஆடிட்டுக்கு ஆளுநர் உத்தரவு செய்ய வேண்டும். குறிப்பாக கோவிலில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய எல்லா மெட்டல் டிடெக்டரும் ஃபங்க்ஷன் ஆகுதா, ஒரு பக்கம் சூசைட் பாம்ப் தாக்குதல் கோயம்புத்தூரில், கள்ளக்குறிச்சி வைலன்ஸு, பிஎஃப்ஐ அட்டாக் 19 இடத்துக்கு மேலே, இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது, இன்னொரு பக்கம் நம்முடைய உள்துறையை வந்து தூங்கி கொண்டிருக்கிறது, உறங்கி கொண்டிருக்கிறது. இதை மெமரண்டமாக ஆளுநர் கொடுத்துருக்கோம். இரண்டாவது, மத்திய அரசினுடைய ஒரு மிகப்பெரிய திட்டம், கனவு திட்டம், பாரத பிரதமரனுடைய வீடு வீட்டுக்கு குடிநீர் திட்டம். தமிழகத்தில் கிட்டத்தட்ட 69 லட்சம் கனெக்ஷன் இது வரைக்கும் குடிநீருக்கு மத்திய அரசு மாநில அரசு மூலமாக கொடுத்துருக்காங்க. மாநில அரசு தான் இம்ப்ளிமெண்டேஷன் ஏஜென்சி, 100% இதற்கான செலவை மத்திய அரசு மாநில அரசு கொடுக்குறாங்க. ஆனால் சமீப காலத்தில் திருநெல்வேலியில், விழுப்புரத்தில் நம்முடைய கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் சேர்ந்து பார்க்குற இடத்துல மக்கள் சொல்கிறது, ஏகப்பட்ட முறைகேடுதல் நடந்திருக்கு, லஞ்ச லாவண்யம் பெருத்து விட்டது, குறிப்பாக பைப்பு மட்டும் போட்டிருக்காங்க. கீழே பறித்து பார்த்தீங்கன்னா கீழே கனெக்ஷனே இல்லை, கனெக்ஷனே இல்லாமல் பைப்பு, அது திருவுனிங்கன்னா தண்ணியெல்லாம் வராது. இதை போன்று பல இடத்துல 100 கணக்கான கோடி ரூபாய் மாநில அரசு ஊழல் செய்திருக்கின்றார்கள். ஆதாரபூர்வமாக 2 மாவட்டங்கள் மட்டும் சாம்பிளாக, திருவண்ணாமலை, விழுப்புரம், குறிப்பாக அதில் 2 பஞ்சாயத்து பிளாக்கு, அதில் பெனிஃபிஷியரி எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை வீட்டுக்கு பாரதிய ஜனதா கட்சி போச்சு, அவங்க எத்தனை இடத்துல பேசணும், எத்தனை இடத்துல பைப்பு மட்டும் இருக்குது, கீழே கனெக்ஷன் இல்லை, கனெக்ஷன்னா கீழே மண்ணு கீழே பார்த்தீங்கன்னா பைப் வராது, வெளியே மட்டும் அந்த பைப் இருக்கும், திறந்து விட்டிங்கன்னா தண்ணி வராது, பேருக்கு போட்டிருக்காங்க. ஒரு 100 கனெக்ஷன் கொடுக்குறாங்கன்னா ஒரு 30-40% இதே மாதிரி பொய்யான கனெக்ஷனை கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒர்க் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க, மத்திய அரசுலேருந்து பணத்தை முழுமையாக வாங்கியிருக்காங்க, 69 லட்சம் கனெக்ஷன் கொடுத்ததாக காட்டுறாங்க. அதை பற்றி கவர்னருக்கு இரண்டாவது மெமரண்டமாக கொடுத்துருக்கின்றோம். உடனடியாக கவர்னர் ஒரு ஆடிட் பண்ணி இது அனைத்துமே இந்த லஞ்ச லாவண்யம் பெருத்திருக்கக்கூடிய அந்த தமிழ்நாட்டில் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி விட்டு வந்திருக்கின்றோம். சகோதரர்களே, இதை தாண்டி உங்களுக்கு கேள்வி இருந்தால் கேளுங்க, பதில் சொல்லுங்க. ஆனால் கவர்னர் கொடுத்துருக்கோம், குறிப்பாக மத்திய அரசு வந்து நம்முடைய மாநில அரசுக்கு எழுத்துப்பூர்வமாக பிரைம் மினிஸ்டர் விசிட் முடிஞ்சோடனே கொடுத்துருக்காங்க. நம்முடைய மாநில அரசு இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டு எழுத்துப்பூர்வமாக எஸ்பிக்கெல்லாம் அனுப்பியிருக்காங்க. ஸோ அந்த காப்பி நம்மகிட்ட இருக்குது.
அதில் மத்திய அரசு என்னென்ன பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காங்களோ அது அனைத்துமே மாநில அரசு கீழே சொல்லியிருக்காங்க. இது கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரமாக ஒரு விஷயம் நடந்து முடிந்த பிறகு, குறிப்பாக பிரதமர் வந்த பொழுது பாதுகாப்பில் எந்த விதமான ஒரு நேர்த்தியான பணி செய்யாமல் உயரதிகாரிகள், குறிப்பாக மாநில அரசே மெத்தன போக்கு, மாநில அரசு மெத்தனமாக இருக்கிறனால தான் உயரதிகாரிகள் தொடர்ந்து மெத்தனமாக இருக்காங்க. அதுவும் இதனுடைய உலகத்திலேயே உச்சகட்ட திரட்டு இருக்கக்கூடிய மனிதர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள். அவர்கள் வரும்பொழுது தமிழகம் சரியான பாதுகாப்பு கொடுக்கவில்லை என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை கவர்னர் சாட்டை கொடுத்துட்டு வந்திருக்கோம், நிச்சயமா நடவடிக்கை எடுப்பார் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு. தமிழக அரசு இயற்றிய அவசர சட்டம் முந்தனத்தோட காலாவதி ஆயிருக்கு, இன்னமும் கூட ஆளுநர் வந்து இந்த இடைநிலை சட்டத்துக்கு ஒப்புதல் அளிக்கல, இதனால அடுத்து நடைபெறக்கூடிய ஒரு தற்கொலை நடப்பட கூட அது ஆளுநர் தான் பொறுப்பேற்கணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க சந்திச்சு பேசியிருக்கிறீங்க, இது சம்பந்தமா எதுவும் பேசுறீங்களா? மாண்புமிகு ஆளுநர் ஐயா அவர்கள்ட்ட குறிப்பாக இந்த ரம்மி ஆன்லைன் தடை சட்டம், இதை பற்றி பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய கருத்தை வலியுறுத்தி விட்டு வந்திருக்கின்றோம். எங்களுடைய நிலைப்பாடு என்பது இந்த ஆன்லைன் ரம்மி, அதன் மூலமாக நம்முடைய சகோதர சகோதரிகள் அதில் அடிக்ட் ஆகி உயிரை மாய்த்து கொள்வது என்பது எந்த காரணத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே நேரத்தில் சில விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆர்டினன்ஸ் தமிழக அரசு கொண்டு வந்த அவசர சட்டம், ஆர்டினன்ஸுக்கு கவர்னர் அப்ரூவல் கொடுத்தாங்க. அந்த ஆர்டினன்ஸை இதுவரை தமிழக அரசு, நேற்று லேப்ஸ் ஆயிடுச்சு விடுங்க, இரண்டு நாட்களுக்கு முன்பு, ஆனால் தமிழக அரசு இதுவரை நடைமுறைப்படுத்தவில்லை என்பதுதான் உண்மை. தமிழக அரசு இன்னைக்கு வந்து சொல்கிறாங்க இது லேப்ஸ் ஆயிடுச்சு, கவர்னர் பர்மிஷன் கொடுக்கல, பர்மிஷன் கொடுத்துருக்கணும். ஆனால் கவர்னர் ஆர்டினன்ஸுக்கு பர்மிஷன் கொடுத்த பிறகு இத்தனை காலமாக ஏன் அதை தமிழக அரசு நடைமுறைப்படுத்தவில்லை? வெறும் ஆர்டினன்ஸ் கையெழுத்து மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு ஜிஓ கூட தமிழக அரசு இஷ்யூ பண்ணல. அப்படி சொல்லப்போனால் ஆர்டினன்ஸ் கவர்னர் கையெழுத்து போட்டதிலிருந்து கூட தமிழக அரசை பொறுத்தவரை, நம்மை பொறுத்தவரை ஆன்லைன் சூதாட்டம் நடந்து கொண்டு தான் இருந்தது. என தமிழக அரசு அதை நடைமுறைப்படுத்தவில்லை, இது முதல் உண்மை. இரண்டாவது, ஒரு அவசர சட்டம் கொண்டு வரும் பொழுது அது ஆளுநருடைய பார்வைக்கு வரும் பொழுது ஆளுநரை பொறுத்தவரை பல கருத்துக்களை பார்க்குறாங்க. இதில் மிக முக்கியமாக இருப்பது மெட்ராஸ் ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆர்டர் கேம்பிளிங்கை பற்றி. அது கவர்னர் அவர்கள், எங்களை பொறுத்தவரை கவர்னர் எங்களுக்கு சொல்லலை, பட் பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் சொல்லியிருக்க கருத்தை பார்க்கும் பொழுது மாநில அரசுக்கிட்ட சில கிளாரிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க, மாநில அரசு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இரண்டாவது, சைபர் ஸ்பேஸ், அதாவது ஆன்லைன் சூதாட்டம் என்பது சைபர் ஸ்பேஸ், அது முழுமையாக யூனியன் கவர்மெண்ட்டினுடைய யூனியன் லிஸ்ட்டு என்ட்ரி நம்பர் 31 வருது. அதற்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கா அப்படிங்கிற கேள்வி ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் இப்போ வருது. எந்த மாநிலத்திலையுமே சைபர் ஸ்பேஸுக்குள்ள மாநில அரசு செல்லவில்லை. தமிழகத்தில் மட்டும் மத்திய அரசுக்கு முழு சுதந்திரம் பவர் இருக்கக்கூடிய சைபர் ஸ்பேஸுக்குள்ள மாநில அரசு ஒரு சட்டத்தை ஏற்றிருக்காங்க. இதற்கெல்லாம் கவர்னர் அலுவலகத்திலிருந்து மாநில அரசுக்கிட்ட சில விளக்கங்களை கேட்டிருப்பதாக தெரிகிறது. மாநில அரசும் சில விளக்கங்களை கொடுத்துருக்காங்க. அதனால் கவர்னரை பொறுத்தவரை, மாண்புமிகு ஆளுநரை பொறுத்தவரை எங்களுடைய தரப்பு நியாயத்தை சொல்லியிருக்கோம். அதாவது ஆன்லைன் சூதாட்டம் என்பது உடனடியாக முடக்கப்பட வேண்டும், இதனால் எந்த உயிரும் போகக்கூடாது. அதே நேரத்தில் ஒரு சட்டம் என்பது சரியாக இருக்கிறதா, அரசியலமைப்பு சட்டத்தை சார்ந்து இருக்கிறதா, மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் வகுத்திருக்கக்கூடிய பவர்ஸை வந்து, அந்த சென்ஸ் ஆஃப் பேலன்ஸ், அதை வந்து சரியான முறையில் கையாளுறாங்களா, இதை பார்க்க வேண்டிய கடமை கவர்னருக்கு இருக்கு. எ பேட்லி எனக்டட் லா இஸ் ஆஸ் குட் அஸ் நோ லா. தப்பாக இயற்றப்பட்ட ஒரு சட்டம் சட்டமே இயற்றப்படாததற்கு சமம் என்று ஜுடிஷியல் வேலை செய்யவில்லை, ஆளுநர் இதை கையெழுத்து போட வேண்டும் என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதாவது இது அனைவரும், தமிழகத்தை பொறுத்தவரை எல்லா கட்சிகளும் ஒரே குரல் இருக்கும், ஆன்லைன் சூதாட்டத்தை தடை பண்ணணும். ஆனால் சொன்னது போல் சைபர் ஸ்பேஸ் என்ட்ரி 31 யூனியன் லிஸ்ட்டு, மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டு, இதையெல்லாம் அந்த சட்டத்தில் அட்ரஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது மாநில அரசுடைய வேலை. இதே மாநில அரசு எதற்காக ஆளுநர் வந்து ஆர்டினன்ஸுக்கு கையெழுத்து போட்ட பிறகு அதை 6 இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணாமல் ஏன் இன்னும் அதை இயங்க அனுமதித்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை மாநில அரசு தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயமும் மாநில அரசுக்கு இருக்குது.
குறிப்பாக சட்ட அமைச்சர் அண்ணன் ரகுபதி அவர்களுக்கு இருக்கு. பிரதமருடைய பாதுகாப்பை பொறுத்தவரை க்ளோஸ் ப்ராக்சிமிட்டி செக்யூரிட்டி, அதுதான் எஸ்பிஜியினுடைய வேலை. பிரதமரை சுத்தி இருக்கக்கூடிய அந்த வட்டம் என்பது எஸ்பிஜியினுடைய கண்ட்ரோல். நாம் சொல்லிக் கொண்டிருப்பது பிரதமரை பார்ப்பதற்காக நேரு ஸ்டேடியத்துக்குள்ளே போவோம், ஒரு ஒரு கேட்டில் போவோம், அதெல்லாம் எஸ்பிஜி கண்ட்ரோல் கிடையாது, அதெல்லாம் மாநில அரசனுடைய கண்ட்ரோல். அந்த கேட்டில் மாநில அரசனுடைய காவல்துறை குறிப்பாக நண்பர்கள் அவங்க செக் பண்ணுறாங்க, அதுக்குள்ளே போகிறோம். நாம் சொல்கிறது அதில் ஃபால்ட் இருக்குது. அப்போ மாநில அரசு உறங்கி கொண்டிருக்கிறது. பயன்படுத்தப்பட்ட செக்யூரிட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எதுவுமே பழுதடைந்ததை, மெயின்டெனன்ஸ் பண்ணாததை, ஃபால்ட்டு எக்யூப்மெண்ட்டை பேருக்கு ஒப்பு சப்பானியாக போட்டிருக்காங்க. பிரதமருடைய உள் பாதுகாப்பு வளையம் அது எஸ்பிஜி பார்த்துக்கிறாங்க, ஆனால் வெளி பாதுகாப்பு வளையத்தை பொறுத்தவரை எப்பொழுதுமே மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருக்கு. அதை சரியாக செய்யவில்லை என்பதுதான் ஆதாரப்பூர்வமாக நாங்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. ஒரு ஒருத்தரா பேசுங்கண்ணா, நம்மை பொறுத்தவரை தொடர்ந்து நாங்கள் சொல்வதுதான் சொல்றோம், காவல்துறை கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் நண்பர்கள் கடுமையா பணி செய்யறாங்க, அதற்கான ரிசல்ட் ஃபீல்டில் இல்லை. காரணம், மேலே இருக்கக்கூடிய உயரதிகாரிகள் ஒரு அரசியல் கட்சியை சார்ந்து அவர்களுக்கு வேலை செய்கிறாங்க. குறிப்பாக நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டு உயரதிகாரிகள் எல்லாமே சிஎம்னுடைய இமேஜ் மேனேஜ்மெண்ட்டில் தான் உங்களுக்கு ஃபோக்கஸ் இருக்கோ தவிர சாதாரண மக்களை பாதுகாப்பதற்கு நேரம் இல்லை. அதனுடைய மெத்தனை போக்கு தான் ஒரு ஒரு விஷயமாக வெளிப்பாடு. இன்றைக்கி பாருங்கள், வேறு மாநிலத்தில் இதே போல் குண்டுவெடிப்பு நடக்குது. உடனடியாக அந்த மாநிலத்தினுடைய காவல்துறை 2 மணி நேரத்தில் சொல்கிறாங்க, இது டெரர் அட்டாக், அடுத்த கட்ட வேலை ஆரம்பிச்சிட்டோம், வேலை நடந்து கொண்டிருக்கணும். இங்கே இன்னுமே டெரர் அட்டாக் என்று சொல்வதற்கு கூச்சப்படுறாங்க. காரணம், சொல்லிட்டோம்னா நம்மளை திமுக நம்ம பதவியிலிருந்து தூக்கிடுவாங்க, ஏன் சொல்லணும்? இப்படிப்பட்ட ஒரு அச்சமான சூழ்நிலையில் எப்படி காவல்துறை சுதந்திரமாக செயல்பட முடியும்? நீங்கள் சொல்லுங்கண்ணா, நீங்கள் சொல்லுங்கள். ஆன்லைன் ரம்மி தடை சட்டத்தை பொறுத்தவரை கவர்னர் கேட்ட விளக்கத்தை அரசு அளிச்சிருச்சு. இது போக சட்டத்துறை அமைச்சர் ஆளுநரை நேரில் சந்திச்சு விளக்கம் கொடுக்கவும் தயாராக இருக்கிட்டு அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தாங்க, ஆனால் இப்போ வரைக்கும் அந்த அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்படாது. மேலும் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த யூனியன் 31 பவரில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் உள்ளே வருதுன்னா கூட இதை முதலே கவர்னர் கூட சொல்லிருக்கலாமே. இரண்டு விஷயம்னா, அதாவது ஆளுநர் அவர்கள், ஒரு சட்டத்துறை அமைச்சர் அவர்கள், மாநில அரசு, இதெல்லாம் கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன். அனைவருமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. ஆளுநரை பொறுத்தவரை நம்முடைய ஜனாதிபதி அவர்கள் நியமனம் செய்து இங்கே வந்திருக்காங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள கம்யூனிகேஷனுக்குள்ள நம்ம போகிறது சரியாக இருக்காது. நான் ஒரு அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தொண்டன், நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, மாநில அரசு எல்லா பழியும் ஆளுநரின் மீது போட்டு தப்பிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம், ஆளுநர் வந்து ஆர்டினன்ஸ்க்கு கையெழுத்து போட்டு கூட அதையே மாநில அரசு இம்ப்ளிமெண்ட் பண்ணல. இது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, குறிப்பாக Article 32 கவர்னர் அவங்க எழுத்துப்பூர்வமாக இந்த பிரச்சனை இருக்குன்னு கொடுத்துருக்கலாம் என்று நமக்கு தெரியுது. அப்படி இருந்தும் கூட அதை மாநில அரசு அட்ரஸ் பண்ணுறதுக்கு ஏன் பயப்படுறாங்க? அதே போல் ஒருவேளை ஆளுநர் கையெழுத்து போட்டு இது ஆல்ரெடி ஹைகோர்ட்டில் வந்த ஜட்ஜ்மெண்ட்டுன்னு போய் ஹைகோர்ட்டில் மறுபடியும் ஸ்டே வாங்கினாங்கன்னா திரும்ப மாநில அரசு எங்கே போகும்? அதனால் ஆக்கப்பூர்வமான முறையில் ஆளுநருடைய கேள்விகளுக்கு சரி செய்து அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய சிறு ஓட்டைகளை எல்லாம் அடைத்து இந்தியாவில் எல்லா மாநிலத்திலையுமே ஆன்லைன் கேம்பிளிங்கை பொறுத்த வரைக்கும் கடுமையான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்ஷனை கொண்டு வந்திருக்காங்க. மிக கடுமையான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்ஷன். இப்போ ஆன்லைன் கேம்பிளிங் தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் ப்ராக்ஸி சர்வர் வச்சுருக்காங்க. செல்ஃபோனில் ஒரு ப்ராக்ஸி சர்வரை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் போடுற பேனை தாண்டி அவங்களால ஆன்லைன் கேம்பிளிங் ஆட முடியும். ஏன்னா பிட்காயின்ஸ் வந்துருச்சு, பணம் வந்து ஆன்லைனில் இருக்குது. ப்ராக்ஸி சர்வரை போத்துருத்துல விடும்போது எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க? கர்நாடகா, கேரளா, பக்கத்து மாநிலம் இருக்குது. அதனால் பல சட்ட பிரச்சனைகள் இருக்குது. இதைத்தான் ஆளுநர் அவர்கள் நேரம் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் தெரியுது. அதனால் அதை புரியாமல் அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக திமுக அவர்கள் தொடர்ந்து ஆளுநர் அவர்களை இந்த மாதிரி பேசுவது ஏற்றுக்கொள்ள முடியாது. அரசு சொல்றது, அமைச்சர் சொல்றேன்னா, அவசர சட்டத்துக்கு அன்னைக்கே ஒப்புதல் கொடுத்த ஆளுநர் அதே சட்டம் தான் இப்பவும் கொடுத்திருக்கு. ஆனா ஆர்டினன்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், அவசர சட்டம் என்பது எப்பொழுதுமே ஒரு அவசரமாக கொண்டு வரும் பொழுது ஆளுநர் அதற்கு அனுமதி கொடுக்குறாங்க. எல்லா இடத்துலயும் ஆர்டினன்ஸை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை, அது சிறிது காலம் இருக்கு. அதன் பின்பு நீங்க பெர்மனண்டா பேன் பண்ணும் பொழுது பல சட்ட சிக்கல ஆளுநர் ஆராய வேண்டியிருக்கு. ஏன்னா அவசர சட்டத்தினுடைய கான்செப்டே ஆளுநருக்கு வற்புறுத்துறோம், இதை நீங்கள் ஆராயாமல் வேகமாக கொடுங்க, உடனடியாக எங்களுக்கு தேவை, 6 மாதம் டைம் இருக்குது, நாங்கள் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கூடும் பொழுது நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு. அவசர சட்டத்திற்கு அனுமதி கொடுத்த ஆளுநர் எதற்காக மாநில அரசு இம்ப்ளிமெண்ட் பண்ணலது? முதல் கேள்வி. ஜிஓஎம் போடல, ஆளுநர் கையெழுத்து போட்ட சட்டம் இல்லை, ஆளுநர் கையெழுத்து போட்டு ஜிஓ இஷ்யூ ஆகணும்.
ஜீவோ இஷ்யூ ஆனதான் பேன். ஆனால் இந்த 6 மாத காலமாக ஆன்லைன் சூதாட்டம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது தமிழ்நாட்டில், எங்கேயும் ஸ்டாப் ஆகலை. ஏன்னா மாநில அரசு ஜீவோ இஷ்யூ பண்ணல. இப்போ நாம் கேட்குற கேள்வி, இந்த டெக்னிக்கல் பாயிண்ட்ஸை ஏன்னா ஆளுநர்கிட்ட இந்த ப்ரிவிலேஜ்டு கம்யூனிகேஷனும் ஆளுநரை கிட்ட சொல்ல முடியாது, கேட்கறதுக்கு எனக்கு அனுமதி இல்லை. ஏன்னா நான் வந்து அரசியலமைப்பு சட்டத்து மேலே சத்திய பிரமாணம் எடுக்கலை, அது அமைச்சரும் ஆளுநருக்கு தான் தெரியும். நானும் உங்களை போன்ற சாதாரண மனிதனாக கேட்குறேன், பேப்பரில் வருது, பல கருத்துக்கள் வருது, இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுறதை விட்டுட்டு எதற்காக ஆளுநர்கிட்ட ஒரு போட்டி போடணுங்கிறதா என்னுடைய கேள்விங்கண்ணா. ஏன்னா ப்ரிவிலேஜ்டு கம்யூனிகேஷன் நான் சொல்ல முடியாது, அண்ணன் ரகுபதி அவர்கள் சொல்லலாம், மாநில அரசு சொல்லலாம், சத்திய பிரமாணம் எடுக்காமல் எனக்கு எப்படி அந்த இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுப்பாங்க. இந்த விஷயத்தை பொறுத்தவரை ஆளுநர் அவங்ககிட்ட சொன்னோம், எப்படி சில அரசியல் கட்சிகள் தமிழகத்துல நாட்டிற்காக வேலை செய்யக்கூடிய நம்முடைய துணை இராணுவத்தை ஆபாசமாக, கேவலமாக, மோசமாக, நீ டெல்லியில தானே இருக்க, நீ பார்டர்ல தானே இருக்க, உன் குடும்பம் இங்க தானே இருக்க பாத்துக்கிறோன்னு சொல்ற அளவுக்கு தேச விரோத செயலில் இறங்கியிருக்காங்க. அதே நேரத்தில் மாநில அரசை இந்த நேரத்தில் பாராட்டணும், காரணம் உடனடியாக அந்த குடும்பத்திற்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் மாநில அரசு இன்னும் ஒருபடி மேலே போய் யார் இதெல்லாம் பேசுனாங்களோ பிடிச்சி உள்ளே போட்டோம். ஏன்னா எப்படி அந்த மனுஷன் மென்டல் டென்ஷனில் பார்டரில் ஒரு வேலை செய்வார். அதனால தான் நேற்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் விருதுநகரில் அவர் இல்லத்திற்கு சென்று தந்தை தாயை சந்தித்து பேசிவிட்டு எங்களுடைய முழு ஆதரவை கொடுத்து விட்டு வந்திருக்கு. ஆளுநர் பதவியே காலாவதியாக அண்ணன், அதாவது நம்முடைய அக்கா கனிமொழி அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், அவருடைய சகோதரர் எதிர்க்கட்சி தலைவராக திரு ஸ்டாலின் அவர்கள் இருக்கும் பொழுது அசம்பிளிக்குள்ள அவருக்கு பிரச்சனை ஆகும் பொழுது சட்டையெல்லாம் கிழிஞ்ச பொழுது அவர் அங்கிருந்து முதல்ல ஓடி வந்தது கவர்னர் தான். ஏன்னா இந்த விமர்சனம் இவங்க அப்ப வச்சிருக்கணும். இவருடைய தந்தையார் தமிழ்நாட்டில் இதற்கு முன்னாடி இருந்த கவர்னரை பத்தி பேசினார், பஞ்சாப் சிங்கம், இதை போன்ற ஒரு கவர்னர் இந்தியாவுக்கு வேண்டும் அப்படின்லாம் சொன்னாங்க. இதையெல்லாம் கனிமொழி அவர்கள் பழைய சரித்திரத்தை பார்த்து பேச வேண்டும். அதனால் இப்போ ஆட்சியில் இருக்கோம், கவர்னர் என்பது ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் கான்ஸ்டியூஷனல் மெஷரில், எங்களை யாரும் கேள்வியே கேட்கக்கூடாது, எந்த விதமான அடாவடியும் நாங்கள் செய்வோம், கேட்பதற்கு கவர்னர் இருக்கக்கூடாது என்பதற்காக வாயை மாற்றி பேசி பேசக்கூடிய வார்த்தைகளை மாற்றி பேசினா எப்படி அதை ஏற்றுக்கொள்ள முடியுங்கண்ணா? கனிமொழி அவர்கள் ஒரு சீசன்டு பொலிட்டீஷியன், அவர்கள் அரசியல் நிர்பந்தத்திற்காக பேசாமல் உண்மையை பேச வேண்டும். கவர்னர் என்ன, கலைஞர் கருணாநிதி அவர்கள் கவர்னர் பற்றி என்ன சொன்னாங்க, இவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்பொழுது எத்தனை முறை கவர்னர் வந்து பார்த்தாங்க, பெட்டி பெட்டியாக பண்டில் பண்டில் எடுத்துகிட்டு ஊழல் புகார்னு வார வாரம் வந்து கவர்னர் ஆஃபீஸில் தான் திமுகவினுடைய தலைவர், அப்போ எதிர்க்கட்சி தலைவர், இப்போ முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இங்கே தான் கூடியிருந்தார், பக்கத்தில் டென்ட்டை போட்டு இங்கே தான் உட்கார்ந்துருந்தார், ராஜ்பவனுக்கு வெளியே தான் கூடியிருந்தார். ஆனால் இன்றைக்கு அவர்கள் மாற்றி பேசுவது வேதனையாகவும் அதிர்ச்சி அளிக்கவாகவும் இருக்கிறது.